காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் கட்கரி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதே பத்திரிகையாளர் மத்தியில் தான் மரியாதைக்குரிய நீர்வளத்துறையின் இணையமைச்சர் அர்ஜுன் மேகுவால் சொல்லிவிட்டார். எல்லாவற்றிற்குமே ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒரு சிஸ்டம் இருக்குது. அதனால் நாலு மாநிலங்கள் தான் இதில் நதியை பங்கிட்டு கொள்ளக்கூடிய மாநிலங்கள். அதனால் நாலு மாநிலங்களுக்கான கூட்டத்தை கூட்டினால் உடனே அது தடுப்பதற்காக என்று சொன்னால் எப்படி? ஆக ஒரு வழிமுறையை நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த நாலு மாநிலங்களையும் கூப்பிட்டு பேசலாம் என்று இருந்திருக்கலாம். அதனால் எல்லா திட்டங்களையும் எல்லா வழிமுறைகளையும் ஏதோ தடுப்பதற்காகவே என்று சொல்வது சரியல்ல. அதற்கான கால அவகாசம் இருக்கிறது. அமைச்சர்களும் அதற்கான பணி ஆரம்பமாகிவிட்டது என்று தெளிவாக சொல்கிறார்கள். தமிழகத்தில் வேண்டுமென்றே எதிர்மறை கருத்துக்களை பதிவு செய்வதுதான் சில பேரின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாலு மாநிலத்தை கூப்பிட்டு அது ஆரோக்கியமானது தானே? அவர்களை ஆலோசனைக்கு கூப்பிட்டாலே அதை தடுப்பதற்கு என்று சொன்னால் எப்படி? அரசாங்கம் சரியான நிலையில் சரியான நேரத்தில் செய்ய வேண்டியதை சரியானபடி செய்யும் என்பது எனது கருத்து. இது மிக தவறானது. ஏற்கனவே ஒரு முறை பெல்ட் போடலை அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் டாக்ஸி டிரைவர் உயிரிழந்தார். இன்னைக்கு உயிரை பாதுகாப்பதற்காகத்தான் கவசங்களும் பெல்ட்டுகளும், உயிரை போக்குவதற்கல்ல. இதை முதல் காவல்துறை ஆணையர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆய்வாளர்கள் என்னன்னா ஒரு ஈகோ பிரச்சனை எடுத்துக்கிறாங்க. அவர்கள் நிற்காமல் போவது தவறு தான், ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் உயிரிழக்கும் அளவிற்கு உங்களது கட்டுப்பாடு இருக்க வேண்டுமா என்பதையும் இப்போதான் காவல்துறை அதிகாரிகளான சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காவல்துறை நிலையத்திற்கு எதிரில் தீ குளிக்கிறாங்க, இத்தகைய பிரச்சனைகள் வருகிறது. அதனால் உயிர்களை பாதுகாக்க வேண்டியதற்குத்தான் சட்ட திட்டங்களை தவிர உயிர்களை போக்குவதற்கல்ல. இப்படி நடந்து கொள்ளும் காவல்துறை ஆய்வாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். போன உயிர் வரப்போவதில்லை, ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மீது ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது கேள்வி. நேரத்திற்கு தகுந்தால் போல் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிற அவங்க காவல்துறை ஆய்வாளர் நினைக்கிறது கரெக்டு, ஆனால் அவர்கள் உயிர் போகும் அளவிற்கு செய்வது சரியானதில்லை. அதே தான், அது காவல்துறை அதிகாரிகள் இப்படி நடந்து கொள்வதற்கு கூட, அதனால தான் காவலர் சங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நெடுநாளாக இருந்து கொள்கிறது. அவர்களுக்கு என்று அவுட்லெட் வேணும், அவர்களுக்கு என்று ஒரு குழுவான ஒரு ஆலோசனை வேண்டும், அவர்களுக்கு என்று ஒரு கோரிக்கை வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நெடுநாளாக இருக்கிறது. இதை கூட அவர்கள் பரிசீலிக்கலாம் என்பது எனது கருத்து. இல்லை, நிறைய பேர் இன்னும் நிறைய இடங்கள் காலி இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. எந்த பண்டிகையினாலும் அவர்களுக்கு விடுமுறை கிடைப்பதில்லை. எந்த விதத்திலும் அவர்களின் பணிச்சுமை நேர கால அவகாசம் இல்லாமல் அவர்கள் தெருக்களிலேயே நிறைய நேரம் இருக்க வேண்டியிருக்கிறது. அவர்களும் மன அழுத்தத்திற்குள் ஆளாவார்கள். அவர்களும் மனிதர்கள் தான், மருத்துவர்களாக இருந்தாலும் காவலர்களாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். அந்த நிலைப்பாட்டை அரசாங்கம் சற்று பரிசீலிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை, நான்கு வருடம் கழித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட்டம், காவல்துறை அதிகாரிகள் ஆட்சியர்களின் கூட்டம் நடந்தது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் நான்கு ஆண்டுகள் நடக்கவில்லை என்பது கவலை அளிக்கக்கூடியது. நான்கு ஆண்டுகள் கழித்தாவது நடந்ததே என்பதை வரவேற்கத்தக்கது. அதில் பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். பட்ஜெட் 15ஆம் தேதின்னு அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் பட்ஜெட்டிற்கு முன்னாலேயே பல திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு பட்ஜெட்டுக்கு முன்னால் அறிவித்ததற்கு பட்ஜெட் எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற பல திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. என்னை பொறுத்த மட்டும் இப்போ நான் எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செய்கிறேன்.
அங்கே மக்களை சந்தித்து என்னென்ன திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்பதை பட்டியல் நானும் தயாரித்திருக்கிறேன். பல திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்று, அதுவும் நீர்நிலை திட்டங்கள் பலவற்றின் மீது கவனம் செலுத்தி இருப்பது ஒரு ஆரோக்கியமான ஒன்று. ஆனால் அறிவிப்புகள் அறிவிப்புகளாகவே இருந்து விடாமல் அவையெல்லாம் செயல்முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது. வைகோக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா அளவு மீறி பேசுகிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு அளவு என்று இருக்க வேண்டும். மிக அளவு மீறி பேசுகிறார், எப்படியெல்லாமோ பேசி கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்பது எனது கருத்து. இல்லை, அதைத்தான் சொல்கிறார். அவர் எல்லாவற்றையுமே குழப்பி பேசி கொண்டிருக்கிறார். வருத்தத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இவ்வளவு நடந்த பின்பு நாங்களும் அந்த சிலை உடைப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு கட்சியின் நிர்வாகி நீக்கி இருக்கிறார். ஆக இவ்வளவு நடந்த பின்பும் மறுபடியும் ஒரு கொதிக்கலனாக தமிழகத்தை வைத்திருப்பது நல்லதல்ல. வார்த்தைகளை அளவு மீறி வைகோ போன்றவர்கள் பேசுகிறார்கள், சுபவி போன்றவர்கள் பேசுகிறார்கள். நாகரிகமாக கட்சி நடந்து கொண்டது. இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நான் தெளிவாக அந்த பெரியார் சிலை உடைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவரை கட்சியில் இருந்து நீக்கி இருக்கிறோம். இவ்வளவு நாகரிகமாக நடந்த பின்பு பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசுவது எந்த விதத்தில் நியாயம்? பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தை முற்றுகையிடுவது எந்த விதத்தில் நியாயம்? பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து தாக்குவது எந்த விதத்தில் நியாயம்? நாங்கள் சிலை உடைத்தவர்களை நீக்கணும்ல, பூணூலை அறுக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசி இருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? நீங்கள் ஏன் நீக்கலை? ஆக வன்முறையை ஆதரிக்கிறீர்களா? நாங்கள் நாகரிகமாக மிக தெளிவான ஒரு அரசியல் நடை, வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் தமிழகம் செல்ல வேண்டும், வளர்ச்சி பாதைக்குத்தான் இருக்க தமிழகம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் எங்களது அரசியல் நகர்வுகள் இருக்கிறது. ஆனால் இன்று அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று எல்லாம் செய்த பின்பு வன்முறையில் ஈடுபடுவது சரியான நடவடிக்கை அல்ல என்பது எனது. இல்லை, அது இப்பொழுது நாங்கள் சிலை உடைத்தவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ராஜா தனது பதிவை பதிவிட்டிருக்கிறார். இதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதும் கட்சி சரியான ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதும் நாங்கள் நாகரிகமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்திருக்கிறோம் என்பதும் மற்றவர்களும் அதே போல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து.